புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் பட்டா மாற்றுதலுக்காக சிவக்குமார் என்பவரிடமிருந்து 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கிராம நிர்வாக அலுவலர் அப்பாதுரை என்பவரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சிவராமகிருஷ்ணன் இணைகிறார். வணக்கம் சிவராமகிருஷ்ணன், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் பட்டா மாறுதலுக்கு சிவகுமார் என்பவரிடமிருந்து 50,000 லஞ்சம் வாங்கிய ஆர் பாலக்குறிச்சி கிராம நிர்வாக அலுவலர் அப்பாத்துறை கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள ஆர் பாலக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவகுமார் விவசாயியான இவர் தனது நிலத்திற்கும் தனது உறவினர்களான நித்யா வித்யா ஆகியோருக்கு அவர்கள் இடத்தை பட்டா மாறுதல் பெற விண்ணப்பித்துள்ளார். பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பித்ததிலிருந்து ஆர் பாலக்குறிச்சி கிராம நிர்வாக அலுவலரான அப்பாத்துறை சிவகுமாரை அலையவிட்டதோடு ₹50,000 லஞ்சம் கொடுத்தால்தான் பட்டா மாறுதல் செய்யப்படும் என கிராம நிர்வாக அலுவலர் அப்பாத்துறை தொடர்ந்து கூறியுள்ளார். சொந்த இடத்திற்கு பட்டா மாறுதல் செய்ய லஞ்சம் கொடுக்க விரும்பாத சிவகுமார் லஞ்ச ஒழிப்புத்துறையை நாடினார். இதனையடுத்து 50,000 லஞ்ச ரூபாய் 50,000 நோட்டுக்கட்டை சிவகுமாரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கொடுத்துள்ளனர். பொன்னமராவதி தாலுகா அலுவலகத்தில் உள்ள இசேவை மைய கட்டிடத்திற்கு 50,000 ரூபாய் லஞ்ச பணத்தை கொண்டு வந்த சிவகுமார் கூறியதையடுத்து அந்த இடத்திற்கு ஆர் பாலக்குறிச்சி விஓ அப்பாதுரை வந்துள்ளார். அவரிடம் லஞ்ச பணம் 50,000 சிவகுமார் கொடுத்த பொழுது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அப்பாதுரையை கையும் களவுமாக பிடித்தனர். அவரை கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் பொன்னமராவதி தாலுகாவில் உள்ள 22 கிராம நிர்வாக அலுவலர்களில் பெரும்பாலான கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் உள்ள அலுவலர்கள் இவ்வாறாக லஞ்சம் பெற்று அவரது வேலையை செய்வதாகவும் இது போன்ற நடவடிக்கை பொன்னமராவதி தாலுகா அலுவலருக்கு தேவை என்றும் புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகமும் லஞ்ச நடமாட்டத்தை கண்காணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். லஞ்சம் வாங்கும் பொழுது கிராம நிர்வாக அலுவலர் கையும் களவுமாக பிடிபட்ட சம்பவம் பொன்னமராவதி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி. சிவராமகிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.